வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பதில் நம்ம கொரோனா பற்றி ஒரு பப்ளிக் சேஃப்டி மெசேஜ் கொடுக்கலாம் என்று தான். கேள்வி பதில் நிகழ்ச்சி நாளை தொடரும். நேற்று கேட்ட கேள்விகளுக்கு அதில் பதில் சொல்ல வேண்டியிருப்பதால் இந்த கொரோனா பற்றிய இந்த வீடியோவில் கமெண்டை டிசேபிள் செய்திருக்கிறேன். அதனால் இதில் ஏனென்றால் நேற்று கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்பதால் அதனால் இதில் வந்து கேள்விகள் கேட்க வேண்டாம். நேற்று கேட்டவற்றிற்கு பதில் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் கேள்விகளை எனேபிள் செய்வேன். சரி, எதுக்கு இந்த மெசேஜ் அப்படின்னா, முக்கியமாக வந்து கொரோனா வந்து நாளுக்கு நாள் அதனோட தீவிரம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், நம்ம டயட்டில் இருக்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கிறோம், நம்ம வந்து இள வயதில் இருக்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், அதனால் வந்து கொரோனா நம்மளை எதுவும் பண்ணாது அப்படிங்கிறது. அது வந்து முழுக்க உண்மை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, வயதானவங்க, ஒபீசிட்டி இருக்கிறவங்க, லங்ஸு லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கொரோனாவால் மரண விகிதம் கூடுதல். ஆனால் மற்றவர்களுக்கு குறைவுங்கிறது வந்து கிடையாது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நல்ல உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், பிரேசிலில் இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து கொரோனாவால் கிட்டத்தட்ட சுத்தமாக அழித்துளிக்கப்படும் நிலைக்கு வந்து ஆளாகியிருக்கிறார்கள். நாகரிக மக்களை விட இந்த ஆதிக்குடி மக்களுக்கு இந்த கொரோனாவின் பாதிப்பு வந்து மிக மிக கூடுதலாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, இவங்க வந்து பாதுகாக்கப்பட்ட அந்த சுற்றுச்சூழலில், காடுகளில் பாதுகாக்கப்பட்ட சூழலில் ஒரே இடத்துல வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல்லாம் அந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காது. ஆனால் இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வந்து வர்றப்ப வந்து சுத்தமாக அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து அந்த வைரஸ் இது வரைக்கும் அவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் விரைவில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வியாதிகள் வந்து அழிஞ்சிருவாங்க. இவங்கன்னு கிடையாது. இப்போ பழைய அமெரிக்காவில் கொலம்பஸ் வந்து இறங்கினப்போ ஐரோப்பியர்களுக்கு வந்து இந்த பிளேக் வியாதி வந்து வந்தப்போ ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட 60% ஐரோப்பிய மக்கள் வந்து அதனால் கொல்லப்பட்டார்கள். இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. கொலம்பஸ் இந்த ஸ்பானியர்களெல்லாம் 16ஆம் நூற்றாண்டில் வந்து இறங்கினப்போ வந்து கிட்டத்தட்ட வட அமெரிக்காவில் 12.5 கோடி மக்கள் வந்து பூர்வகுடி மக்கள் வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 90-80% பேர் இந்த பிளேக் இந்த மாதிரி வியாதிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதனால் நம்ம உணவு, நம்ம ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வைரஸ் கிட்டது நம்மளை காப்பாற்றாது. அதன் இம்யூனிட்டி உங்களுக்கு என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட, வைரஸ்ங்கிறது அது ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். இப்போ அது ஒரு உயிரினம், ஒரு சிங்கம் வந்து ஒரு மனுஷனை வந்து எப்படி வேட்டையாடுதோ அந்த மாதிரி தான் வைரஸ் வந்து மனுஷனை வந்து வேட்டையாடுது. அதனால் நம்ம உணவு முறை, நம்ம உடல் நலம் இதெல்லாமே ஓரளவுக்கு தான் வந்து உதவும். ஸோ அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து, நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், எனக்கு வந்து வைரஸ் தாக்குதல் வந்து எனக்கு இது பண்ணாது அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். எந்த உடல்நிலையில் எப்படி இருந்தாலும், இளவயதாக இருந்தாலும் கூட வைரஸ் தாக்குதல் உங்களுக்கு வந்து ஆபத்தானது, அதை வந்து தவிர்த்தே ஆக வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம இதயத்தில் வந்து ஒவ்வொரு உறுப்பை வந்து எப்படி தாக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிளட் வெசல்ஸ்குள்ளே இந்த கொரோனா வைரஸ் வந்து புகுந்து இந்த ACE2 ரெசப்டாஸ் அப்படிங்கிற செல் வந்து இருக்குது. இந்த செல் ரெசப்டாஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெசப்டாஸ் வந்து நம்ம ஒபீசிட்டி, டயபெட்டிஸு, மெட்டபாலிக் சின்ட்ரோம் இதுக்கிட்டது நம்மளை பாதுகாக்கிறது. ஸோ அது கூட பைண்ட் ஆகி ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் வந்து கார்டியாக் இன்ஃப்ளமேஷன், அதாவது ஹார்ட்டில் வந்து வர்ற இன்ஃப்ளமேஷன் அனைத்துக்குமே கொரோனா வந்து காரணமாக அமைந்து விடும். நீங்கள் பசுமஞ்சள், பெருங்க இது வெங்காயம், அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டா இன்ஃப்ளமேஷன் குறையும். ஆனால் வந்து அது போதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து முழுமையான தீர்வாக, முழுமையான பாதுகாப்பாக அமையாது. நீங்கள் சாப்பிட்றது சாப்பிடுங்க. ஆனால் வந்து நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் வீட்டை நீங்கள் பாம்பு நுழையாத மாதிரி பாதுகாப்பாக கட்டினாலும், ஏதோ ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சின்னா அது ரிஸ்க் தான் இல்லையா? அந்த மாதிரி தான் இதெல்லாம். நம்ம இருக்கிற பாதுகாப்பில் இருந்துக்கலாம், ஆனால் அது மட்டுமே போதுன்னு நம்ம அலட்சியமாக இருந்துக்க கூடாது. முக்கியமாக கொரோனாவோட பாதிப்பு வந்து இந்த நுரையீரல். இந்த கொரோனா வந்த நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆயிரும்.
கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து என்ன ஆகுன்னா, நம்ம நுரையீரல் வந்து ரொம்ப அந்த நுரையீரல் ரொம்ப அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து வந்து அதில் கொரோனா செல்ஸ் வந்து நிறைய புந்து நம்மளுக்கு மூச்சு விடுறதுல வந்து நம்மளுக்கு சிரமமாயிரும். இப்போ இந்த மாதிரி சூழலில் தான் வந்து வென்டிலேட்டர் மூலமாக நம்மளுக்கு வந்து மூச்சு இது வந்து கொடுக்கறது. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, வென்டிலேட்டர் கொடுக்காம இருந்தால் உயிர் பிழைப்பாங்க, அப்படி வென்டிலேட்டர் கொடுக்கறதுனால உயிர் போகுதுன்னு நினைப்பாங்க. ஆனால் உங்களால் மூச்சு விட முடியலனாலும் உயிர் போகத்தான் செய்யும். ஸோ நீங்கள் வியாதி வந்ததுக்கப்புறம், நான் வென்டிலேட்டர் வச்சுக்க மாட்டேன், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன், வீட்டில் உட்காந்து கபசுர குடிநீர் குடித்தாலே எனக்கு வந்து குணமாயிரும், தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க. அது அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி, இது கொரோனா வந்து இட்டுக்கட்டப்பட்ட வியாதியோ, அரசாங்கம் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் கொடுத்து கொள்ளுது, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. உங்களுக்கு ஒரு வியாதின்னு நீங்கள் மூச்சு விட முடியலன்னா செத்து போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வென்டிலேட்டர் இருந்து வைக்காமல் இருந்து நான் மூச்சு திணறி மரணம் அடைஞ்சேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெருமையாக கிடையாது. ஸோ வென்டிலேட்டர் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வச்சு தான் ஆகணும். அதனால உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வருதுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும், மூச்சு விடாமல் இருந்த மரணம் வந்து நிச்சயமாக வந்தே தீரும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி தவறான மூடநம்பிக்கைகள் பலவற்றை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அவற்றை வந்து நம்ப வேண்டாம். நீங்கள் எந்த நிமிஷம் வேணால் கொரோனா வந்து உங்களுக்கு லங்ஸு மட்டும் அந்த இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, எந்த நிமிடம் உங்கள் லங்ஸோட வால்ஸ் சுவர்கள் ஒவ்வொன்றையும் வந்து அது வந்து தாக்கி கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி உங்கள் லங்ஸை வந்து அது மாற்றிடும். அப்படி ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு மூச்சுத்திணறல் வந்து மிக மிக அதிக அளவில் வந்து கூடி மரணம் வந்து நேரும் வாய்ப்பு வந்து அதிகம். அதே மாதிரி கொரோனா இருந்தால் லிவர் என்சைம்ஸ் வந்து மிக மிக அதிகரிச்சிடும். அப்புறம் இதுக்கு சொல்லப்படும் காரணம் வந்து எங்கள் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து மிக மிக ஆக்டிவாக ஆகி இந்த இது எதிர்த்து கொரோனா எதிர்த்து போராடிட்டு இருக்குது. அதுவும் இந்த கொரோனா கொடுக்குற சில மருந்துகளும் வந்து லிவரில் சைடு எஃபெக்டை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு காரணம் வந்து சொல்லப்படுகிறது. இப்போ லிவரில் வர்ற என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி ஏஎல்டி, இந்த என்சைம்ஸ் வந்து பீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த ஏஎஸ்டி ஏஎல்டி பீக் ஆச்சு அப்படின்னா, சிவியர்லி எலிவேட்டடுங்கிற நிலைமைக்கு வந்தவங்கள பாதி பேருக்கு மேலே உயிர் வந்து போயிடுது. அந்த கொரோனா பாதிப்பு வந்தவங்களில் கிட்டத்தட்ட 5% பேருக்கு இந்த மாதிரி சிவியர்லி எஃபெக்டட் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து வந்துடும், லிவர் என்சைம்ஸு. ஸோ கொரோனா வந்து நம்ம லிவரை இந்த அளவுக்கு பாதிக்குது. குறிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, அப்புறம் லிவரில் வந்து கொழுப்பு கூடுதலாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த கொரோனாவினால பாதிப்பு வந்து மிக மிக கூடுதலான அளவில் வந்து இருக்குது. அதே மாதிரி பிரெயினுக்கு கொரோனாக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வந்தவங்களில் நிறைய பேர்த்துக்கு இந்த சைக்கியாட்ரிக் எஃபெக்ட், நியூரலாஜிக்கல் எஃபெக்ட், நரம்பு சம்மந்தப்பட்ட எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரோக்கு, மூளையில் சீசர், குழப்பம், பிரெயின் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமே வந்து வந்திருக்கு. கண்ணில் வந்து கொரோனா வந்து பாதிப்பதற்கான வாய்ப்பு வந்து குறைவு. ஆனால் கண்கள் மூலமாக கண்ணீர் துளி, கொரோனா வந்து உங்களுக்கு கண் இருக்கிற கண்ணீர் துளி இன்னொருத்தர் மேலே பட்டுச்சு ரொம்ப குறைவு தான் அதுக்கான வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு கொரோனா அதனாலையும் கூட பரவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, அது அரிது ஆனால் அது இருக்குது. ஸோ மாஸ்க் போட்டதுனால தான் நான் இதில் எனக்கு கொரோனா வராதுன்னு கிடையாது. நீங்கள் மாஸ்க் வந்து கண்டிப்பாக போடணும், ஆனால் உங்கள் கண் மூலமாகவும் வந்து உங்களுக்கு இந்த கொரோனா வந்து பரவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி மூச்சு விடுறது வந்து கொரோனானால பாதிக்கும், கிட்னி டேமேஜ் வந்து கொரோனா மூலமா வந்து இருக்கு. ஸோ இந்த வியாதி இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது, நம்ம மும்பை மாதிரி பல நகரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காலேயே வந்து எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட எமர்ஜென்சி வார்டு எல்லாமே ஃபுல்லு, கொரோனா பேஷண்ட்ஸில் ஃபுல்லாக இருக்குது. மும்பையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவில் பல, இந்தியாவில் வந்து கிட்ட இன்னையோட 100,000 பேர் இறந்துருக்காங்க கொரோனானால. ஸோ மும்பை நகரமே வந்து இதனால் ஸ்தம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து ப்ரிகாஷன்களையும் வந்து எடுத்துக்கோங்க, உங்கள் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போட்டு நல்லா கண்ணையும் வாயும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சோப்பு போட்டு கையை கழுவுங்க. அப்புறம் மாஸ்க்கை தொட்டுட்டு, நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாஸ்க்கை தொட்டுட்டு நீங்கள் உடனே கண்ணு துடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா, உங்கள் அந்த மாஸ்கில் இருக்கிற அந்த கிருமி வந்து உங்கள் கண்ணுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து வந்துடும். மாஸ்க் அதே மாதிரி இறக்கி விட்டு மூச்சு கீழே போடுறது, வாய் கீழே வச்சுக்கிறது அப்படி எல்லாம்
பண்ணாதீங்க, அடிக்கடி மாஸ்க்கை டச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மறுபடியும் ஃபேஸ் எல்லாம் தொட்டிங்கன்னா அவங்க மூஞ்சி ஃபுல்லாக வந்து அந்த கிருமிகள் வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பழைய மாஸ்கெல்லாம் வந்து துணி மாஸ்கெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதை வந்து கழுவி இது துவைச்சி காய போட்டு நல்லா சன்லைட்டில் வச்சு எடுத்து அதில் இருக்கிற கிருமிகள்லாம் வந்து இது பண்ணிடுங்க. ஸோ தயவுசெய்து இதில் வந்து நீங்கள் எந்த விதமான தயக்கத்தையும் காட்ட வேண்டாம், எந்த விதமான தவறான நம்பிக்கைகளையும் இதில் வந்து வச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இதற்கான வேக்சின் வந்து இன்னி வரல. அமெரிக்காலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜனவரி மாதம்தான் வேக்சின் வருங்கிறாங்க. வந்தாலும் ஒரு நாளைக்கு 100,000 பேருக்கு அப்படிங்கிற விதத்தில் வேக்சின் போட்டால் நாடு முழுக்க வேக்சின் போட்டு முடிக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அமெரிக்காவோட 3 மடங்கு ஜனத்தொகை வந்து ஜாஸ்தி. இத்தனை கோடி பேருக்கு வேக்சின் போட்டு முடிக்கிறதுக்கு 5-6 வருஷத்துக்கு மேலேயே ஆயிரும். ஸோ நாம் வந்து எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவறாது எடுத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வோம். இது ஒரு பப்ளிக் சேஃப்டி மெசேஜ். நன்றி, வணக்கம்.